வணக்கம். இன்னைக்கு நம்ம 9th சிவிக்ஸில் அலகு 1 அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இந்த பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாடத்தில் நம்ம மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மக்களாட்சியுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களாட்சி முறையில் என்னெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இன்ச்சுவாக பார்த்துடலாம். உலக அளவில் நிறைய நாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஆட்சி அமைப்பு முறை இருக்குது. இருந்தால் கூட உலகத்தில் எல்லா நாடுகளுமே இன்றளவு பார்க்கும்பொழுது மக்களாட்சியை தான் லைக் பண்ணுறாங்க. அந்த மக்களாட்சி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது, என்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அரசாங்க அமைப்புகள், பல்வேறு அரசாங்க அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உயர்குடியாட்சி, முடியாட்சி, தனிநபர் ஆட்சி, சிறுகு ஆட்சி, மதகுருமார்களுடைய ஆட்சி, மக்களாட்சி, குடியரசு, இது எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது உயர்குடியாட்சி. உயர்குடியாட்சி அப்படின்னா என்ன, ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது அப்படின்னு இருக்காங்கள்ல. இப்போ இங்கிலாண்டுக்காரங்க நம்மளுடைய நாட்டை வந்து ஆட்சி பண்ணிட்டுருங்காங்க, நாங்கள் தான் கிங்கு, நான் தான் டான் அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா அதிகாரமே அவங்கக்கிட்ட இருக்கும், நம்மளை மிஞ்சினவங்க யாருமே இல்லை அப்படின்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஆட்சி அமைப்பு தான் உயர்குடி ஆட்சி அப்படின்றது. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இங்கிலாந்து, ஸ்பெயின். உயர்குடி ஆட்சி அப்படின்னா நமக்கு யாரை ஞாபகம் வரணும், இங்கிலாந்தும் ஸ்பெயின் தான் ஞாபகம் வரணும். அடுத்து முடியாட்சி. முடியாட்சி அப்படின்னா என்ன, பொதுவாகவே நம்ம வந்து ராஜாக்கள் காலத்துலலாம் முடியாட்சி முறை தான் இருக்கும். எந்த நாடோ அந்த நாட்டுடைய அரசர் தான் ஆட்சி செய்வாரே. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பூட்டான், ஓமன், கத்தார், இந்த மூணு நாடுகளுமே முடியாட்சி முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. இப்போ முடியாட்சி அப்படின்னா என்ன, அதுக்கான நாடுகள் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியாட்சியை ஃபாலோ பண்ண நாடுகள் பூட்டான், ஓமன், கத்தார், இந்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தனிநபர் ஆட்சி, இண்டிவிஜுவலாக ஒரே ஒரு வந்து ஆட்சி பண்ணுறது, முழு அதிகாரமும் அந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எந்தெந்த நாடுகள் அது அப்படின்னு சொன்னால் வடகொரியா, சவுதி அரேபியா, இது எல்லாமே தனிநபர் ஆட்சி, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஆட்சி பண்ணுவாங்க. அடுத்து சிறுகுடு ஆட்சி. சிறுகுழு ஆட்சினா நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்துருப்போம், ஒரு குழு அமைச்சு அந்த குழுக்கு லீடராக இருப்பாங்க, அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சோவியத்து யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா, இது எல்லாமே சிறு குழு ஆட்சிக்கு உதாரணம். அடுத்து மதகுருமார்கள் ஆட்சி. இது வந்து கிறிஸ்டியானிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மதகுருமார்களுடைய ஆட்சி இருக்கும். அந்த சர்ச் ஃபாதர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஆட்சி அமைப்பு பண்ணுவாங்க. அதுதான் அவர் தான் வந்து கிங்கு மாதிரி அந்த இடத்துக்கு. எக்ஸாம்பிள் எந்த ஊர் அப்படின்னு சொன்னால் வாட்டிகன். வாட்டிகனில் மதகுருமார்களுடைய ஆட்சி, ஒரே ஒரு ஊர் மட்டும்தான் மதகுருமார்களுடைய ஆட்சி. அடுத்து மக்களாட்சி. மக்களாட்சி வந்து எந்தெந்த இடங்களில் அப்படின்னா நம்மளுடைய ஐக்கிய அமெரிக்க நாடுகள், ஃப்ரான்ஸு, இந்தியா, இதில் எல்லாமே இந்த மக்களாட்சி நடக்குது. மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாட்டுடைய தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்டு அவங்க வந்து நேரடியாகவோ இல்லை அவங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாகவோ ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் வந்து நேரடியாக செலக்ட் பண்ணுறாங்க, இவங்க தான் எங்களுக்கு ஆட்சியாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி ஆட்சி அமைப்பை கொடுக்குறாங்க, இதுதான் வந்து மக்களாட்சி. எந்தெந்த ஊரில் மக்களாட்சி இருக்குது, இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸ், இங்கெல்லாம் வந்து மக்களாட்சி. அடுத்து குடியரசு. குடியரசு அப்படின்னா என்ன, மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கிற அரசாங்க முறை தான் குடியரசு அப்படின்னு சொல்கிறோம்.
குடியரசு அப்படின்றது மக்கள்கிட்டையோ இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்கிட்டையோ இருக்கிற அரசாங்க முறை தான் குடியரசு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகை அரசாங்கத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, அதாவது நேரடியாகவோ இல்லை பிரதிநிதிகள் மூலமாகவோ ஆட்சி அமைக்கப்படுகின்ற அமைப்பு முறை தான் குடியரசு. இது வந்து எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னா இந்தியாவில், ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். இது வந்து குடியரசு அப்படின்ற வேர்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்தது அப்படின்றது தான். இதிலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். முதல்ல குடியரசு அப்படிங்கிற வேர்டு எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் கிமு 500வது ஆண்டில் வந்துச்சு, இது மாதிரியும் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா எந்த நாட்டில் குடியரசு அப்படின்ற வேர்டு உருவானது அப்படின்னு கேட்கும் பொழுது ரோம் நாட்டில் தான் உருவானது, இந்த மாதிரியும் கேட்பாங்க. நாடு வச்சும் கேட்பாங்க, வருஷம் வச்சும் கேட்பாங்க. அடுத்து குடியரசு அப்படின்னா எந்த மொழி சொல்லு அப்படின்வாங்க. இப்போ லத்தீனா, கிரேக்கமா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதில் லத்தீன் மொழி சொல்லுலேருந்து தான் இந்த குடியரசு அப்படின்ற வேர்டு வந்தது. குடியரசு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொது விவகாரம் அப்படின்னு அர்த்தம். குடியரசுக்கான அர்த்தம் பொது விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது இதில் வந்து எத்தனை க்வெஸ்சன்ஸு, எந்த நூற்றாண்டில் வந்தது அப்படின்னு கேட்பாங்க, எந்த நாட்டில் முதல்ல சொன்னாங்க அப்படின்றது கேட்பாங்க, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இது எந்த வேர்டிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க. 4 க்வெஸ்சன்ஸு இந்த பாக்ஸ்லேயே அடங்கியிருக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு எப்போ வந்து நம்மளுடைய ஆட்சி அமைப்பை ஏற்றுக்குது அப்படின்னா, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, நவம்பர் 26, 1949 தான் நம்மளுடைய ஆட்சி அமைப்பை ஏற்றுக்கிறாங்க. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வருது. நம்மளுடைய ஆட்சி அமைப்பு எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. அதே நாள் வந்து இந்தியா குடியரசு நாளாகவும் மாறுது. இந்த இடத்துல இந்திய குடியரசு நாளாக எப்போ மாறுது, நாடாக மாறுது அப்படின்னா ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னும் பொழுது நவம்பர் 26, 1949. 2 க்வெஸ்சனுக்கும் தனித்தனியான வித்தியாசம் இருக்குது, இந்த மாதிரியும் கேட்பாங்க. அடுத்து மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்களாட்சி அப்படிங்கிறது மக்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கிற, அனுமதியளிக்கிற ஆட்சி முறை தான் மக்களாட்சி அப்படின்னு. இப்போ யார் நம்மளுடைய நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே டிசைட் பண்ணி ஓட்டு போட்டு அவங்கள நியமித்து எலெக்ஷன் வச்சு ஜெயிக்க வைக்கிறது தான் மக்களாட்சி. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்வாங்க, யாரோடைய ஆட்சி இருக்காது. இந்த இடத்துல வந்து ஒரு மதகுருமாரோ அப்படி இல்லைன்னா ஒரு குழு ஆட்சியோ இந்த மாதிரிலாம் இருக்காது, மக்கள் வந்து செலக்ட் பண்ணி ஓட்டு போட்டு வந்த ஆட்சி முறை தான். அடுத்து மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் தான் இவங்க. அடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். மக்களாட்சி அப்படின்ற வேர்டு எதுலேருந்து வந்தது அப்படின்னா டெமோஸ்கிரிட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொற்கள்லேருந்து வந்தது. மக்களாட்சின்ற வேர்டு எதுலேருந்து வந்தது அப்படின்னா டெமோஸ்கிரிட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொற்கள்லேருந்து வந்தது. டெமோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள், கிரஸி மக்கள். டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னும் கிரஸி அப்படிங்கிறது அதிகாரம் அப்படின்னும் சொல்லப்படுது, டெமோக்ரஸிக்கு மீனிங். அடுத்து மக்களாட்சி அப்படின்னா என்ன, ஒரு நாட்டுடைய மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று ஆட்சி அமைக்கிற முறை தான் மக்களாட்சி அப்படின்றது. மெஜாரிட்டி முறையில் அவங்க வந்து ஆட்சி அதிகாரம் அமைப்பாங்க. இதனுடைய பொருள் என்னென்னா நாட்டு மக்களுடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா ஒரு தலைவர் வந்து ஆட்சி அமைச்சிருந்தால் கூட யாரால் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து நியமிக்கிறதுனால்தான் அவங்கள வந்து ஆட்சி அமைப்பிறாங்க. அப்போது இதில் வந்து மறைமுகமாக மக்களுடைய அதிகாரம் இருக்குது. வரையறை
மக்களாட்சியுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு உண்மையான மக்களாட்சி என்ன அப்படின்னா, 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. ஒரு முழுமையான மக்களாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குழு ஆட்சி மாதிரி ஒரு 20 பேரும் 30 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கிராம மக்களாலையுமே செயல்படுத்தப்படுறது தான், கீழ்நிலையிலேருந்து எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்லிட்டு தேசப்பிதா மகாத்மா காந்தி சொல்கிறாரு. மக்களாட்சியுடைய சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளுகின்ற அதிகாரத்தை பெற்றது தான் மக்களாட்சி அப்படின்றது. ரெண்டாவது பாயிண்ட்டு, சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் மூலமாக நடக்கிறது தான் மக்களாட்சி. அடுத்து, 18 வயசு நிறைவு பெற்ற எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிச்சு அவங்கள வந்து கொண்டு வர்றது. அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. அடுத்து, இந்த பாக்ஸில் அப்ரஹாம் லிங்கனை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு மக்களாட்சிக்கு அப்படின்னு சொன்னால், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துகின்ற ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யார் அப்படின்னா, அமெரிக்க நாடுகளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த அப்ரஹாம் லிங்கன் தான் மக்களாட்சி பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. மக்களாட்சியுடைய பரிணாம வளர்ச்சி எப்படியெல்லாம் முதல்ல இருந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எதென்ஸ் உள்பட பண்டைய கிரேக்க நாட்டில் ஒரு சில நகர அரசுகள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்களாட்சி முறையை பற்றி தோன்றிருக்கு. வேதகாலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கான காரணம் என்னென்னா, கிராமப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்போவே வந்து இருந்திருக்கு. இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். மக்களாட்சியுடைய அரசாங்க அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள்லேருந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை, இது வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியா, இங்கிலாந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை இருக்குது. அதிபர் அரசாங்க முறை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸில் அதிபர் அரசாங்க முறை. அதே மாதிரி நாடாளுமன்ற அரசாங்க முறைக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, வாக்காளர்கள், சட்டமன்றம், நிர்வாகம், இந்த 3 அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அதிபர் அரசாங்க முறையில் வாக்காளர்கள் இருக்காங்க, நிர்வாகம் இருக்குது, சட்டமன்றம் இருக்குது. இப்போது இதிலேருந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். எப்படி மக்களாட்சியுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இது வந்து நம்மளுடைய ஆரம்ப காலகட்டங்கள்லேயே நம்மளுடைய நாட்டில் மக்களாட்சி முறை அதோடய வேரூன்று இருந்திருக்கு. இதுக்கான காரணம் எப்படி அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மக்களாட்சி முறையை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. இது எது சொல்லுது அப்படின்னா, பண்டைய கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது அப்படின்ற செய்திகளை நமக்கு யார் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாணக்கியருடைய அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற நூல் தான் அந்த பாலிடிக்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்களுடைய காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவோலை முறை இருந்தது. அந்த குடவோலை முறையில் இருக்கும் பொழுது கூட எப்படி அரசாங்க அமைப்பு நம்மளுடைய நாட்டில் இருந்தது அப்படின்றத பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. எதென்ஸ் நாட்டுடைய மக்களாட்சி முறை எப்படி இருந்ததுன்றதை பற்றி இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. மக்களாட்சியுடைய வகைகள் பார்த்துடலாம். மக்களாட்சியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். எது எது அப்படின்னா, நேரடியான மக்களாட்சி முறை, மறைமுகமான மக்களாட்சி முறை, 2 வகையாக பிரிக்கலாம். நேரடி மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களாவே வந்து டைரெக்டாக டிசைட் பண்ணுவாங்க. மறைமுக மக்களாட்சி அப்படின்னா, பிரதிநிதிகள் அடங்கிய ஆட்சி முறை தான் மறைமுக மக்களாட்சி முறை. எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, இதெல்லாமே. அடுத்து, மக்களாட்சியுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன மக்களாட்சி முறை இருக்கிறதுனால அப்படின்னு பார்க்கும் பொழுது, மெரிட்ஸை முதல்ல பார்த்துடலாம். பொறுப்பும் பதிலளிக்கிற கடமையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்குது மக்களாட்சி முறையில். ஏன்னா தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாருமே ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கடுத்து, மக்களிடையே பொறுப்புணர்வு, நம்ம வந்து செலக்ட் பண்ண ஆள் அப்படின்றதுனால பொறுப்போடு அவங்க வந்து தன்னுடைய ஹையர் அத்தாரிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து, தலசுய ஆட்சி முறை தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும் இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மக்களுடைய இறையாண்மை வந்து பறைசாற்ற மாதிரி இருக்கும். சகோதர மனப்பான்மையை வந்து இந்த மக்களாட்சி முறையில் கொண்டு வரலாம்.
இதோடைய குறைகள் என்ன அப்படின்னா, மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறையை கொண்ட மக்களாட்சியாக அமையுது. ஏன்னா மறைமுகமான முறையில் கூட வந்து ஜெயிக்கிறாங்க இல்லையா, அப்போ அது வந்து பிரதிநிதித்துவ ஆட்சி முறையாக அமையுது. வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு. பொதுவாகவே ஓட்டு போடணும்னு யாரும் விரும்புறது கிடையாது. காலையில் வந்து நம்ம வந்து ரூல்லலாம் பேசுகிறவங்க கூட போயிட்டு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அப்போது அந்த போலிங் கம்மியாக இருக்குது. அப்போது காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க நம்ம. அப்போது அந்த தரம் வந்து குறைஞ்சி போயிடுது. சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி அது ஆயிடுது. அடுத்து முடிவெடுக்கிற முறையில் காலதாமதம் ஏற்படுது. இந்தியாவில் மக்களாட்சி முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள ஒரு நாடு. இந்தியாவில் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடங்கிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது வந்து என்னென்ன கூறுகள் இதில் இருக்குது அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாலேயும் ஒன்று. இந்தியா மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கொள்கைகளோட அடிப்படையில் ரன் ஆகுது. எது எது அப்படின்னு சொன்னால், இறையாண்மை, சமதர்வம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு ஆர்டர் வைஸாக கேட்பாங்க. அப்போது இறையாண்மை வரணும் முதல்ல, அப்புறம் சமதர்மம் வரணும், மதசார்பின்மை அதுக்கு அடுத்து வரணும், மக்களாட்சி வரணும், குடியரசு இந்த ஆர்டரில் வரணும். 18 வயசு நிரம்பின யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமை இருக்குது. எந்த விதமான ஜாதி, மதம், மொழி இது எதுவுமே பார்க்காம நேர்மையான முறையில் ஆட்சி அமைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிற அதிகாரம் இருக்குது. இந்தியாவில் நாடாளுமன்றம் எப்படி இருக்குன்றத பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இதை பார்த்துடலாம். எப்போ வந்து முதல் முதல்ல அந்த நாடாளுமன்றம் கட்டிடம் கட்டுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 1912-13 அந்த வருஷம் புதுடெல்லியில் இருக்கிற நாடாளுமன்ற கட்டிடத்தை யார் வடிவமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இந்த ரெண்டு பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் வந்து வடிவமைக்கிறாங்க. அதாவது பிளான் போட்டு கொடுக்குறாங்க. யார் பிளான் போட்டு கொடுக்கறது அப்படின்னா, இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், யார் பிளான் போட்டு கொடுக்கறது? எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா, 1912-13 அந்த வருஷத்தில் கொடுக்குறாங்க. இந்த கட்டிடத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 1921 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஏறக்குறைய 10 வருஷம் கழித்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னா, 1927 அந்த நாடாளுமன்றம் கட்டிடத்தை கட்டி முடிக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு 3 கொஸ்டின்ஸு இந்த பாக்ஸ்லேருந்து நமக்கு கேட்பாங்க. இந்தியாவின் தேர்தல்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை கொண்ட ஒரு நாடு. இங்கே நடுவண் அரசு அப்படின்றது நாடாளுமன்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா. மாநில அரசு அப்படிங்கிறது சட்டமன்றம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அடுத்து உள்ளாட்சி அமைப்பு, லோக்கல் பாடிஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்தந்த ஏரியா பொறுத்து ஆட்சி அமைக்கிற முறை, இது எல்லாமே நம்மளுடைய நாட்டில் இருக்குது. இந்தியாவில் பொது தேர்தல், இந்தியாவில் ஆணையம் அமைச்சிருக்காங்க. எப்போ முதல் முதல்ல பொது தேர்தல் வந்திருக்கு அப்படின்றதும் நம்மளுடைய இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சர் இந்திய அரசின் தலைமை குடியரசு தலைவர் வந்து நியமிக்கிறார். அப்போது பிரதமரை நியமிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. நாடாளுமன்ற மக்களை உறுப்பினர்கள் எல்லாருமே 5 வருஷத்துக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. அப்போது நாடாளுமன்ற மக்களை உறுப்பினர்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நியமிக்கிறாங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை நியமிக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் வந்து மக்களவைக்கு நியமனம் செய்கிறாரு. நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், ராஜ்யசபா மேலவை மாநிலங்களவை அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. லோக்சபா வந்து கீழவை, மக்களவை 2 பிரிவு. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகள் கேட்கும் பொழுது, ராஜ்யசபாவில் மேலவை மாநிலங்களவை 2 பிரிவுகள், லோக்சபாவில் கீழவை மக்களவை 2 பிரிவுகள். நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக நம்ம வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து சிறப்பான எல்லா துறைகளில் இருந்துமே, அதாவது இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை, இது எல்லாத்துலேயுமே சிறப்பு பெற்ற 12 பேரை மாநிலங்கள் அவைக்கு யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் செலக்ட் பண்ணுறாங்க. மக்களாட்சி
இந்தியாவில் முதல் தேர்தல் எப்போ நடக்குது அப்படின்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நடக்குது. எப்போ அப்படின்னா 1951 அக்டோபர் மாதம் 25வது நாள், அதிலிருந்து 1952 பிப்ரவரி 2வது நாள் வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் எலெக்ஷன் நடக்குது. அப்போ எப்போ முதல் பொது தேர்தல் அப்படின்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நடந்திருக்கு. எத்தனை இடங்களில் மொத்தம் நடந்திருக்கு அப்படின் பொழுது 489 இடங்களில் நடந்திருக்கு. இதில் 489 இடங்களில் நடந்திருந்தால் கூட எத்தனை இடங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னா 364 இடங்களில் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைச்சிருக்கு. நம்மளுடைய இந்திய நாட்டின் முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்து பொது தேர்தல்கள் 1920 இம்பீரியல் கவுன்சில் அப்படின்ற மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் வந்து நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா 1920 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்போ நடந்தது அப்படின்னா 1920 நடந்தது. இது இந்தியா வரலாற்றில் முதல் பொது தேர்தல். சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து 1952 நடக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து 1920 நடக்குது. இந்திய மக்களாட்சி எதிர்கொள்கின்ற முக்கியமான சவால்கள் என்னென்ன அப்படின்னா, மக்களாட்சியானது இதுவரைக்கும் கடுமையான நிறைய சவால்களை வந்து பார்த்துருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னும் பொழுது கல்வி அறிவின்மை, படிக்காததுனால நிறைய விஷயங்களை நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடிய மாட்டேங்குது. ரெண்டாவது வறுமை, வறுமையாக இருந்தால் கூட நம்ம எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. நமக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கும், கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், ஆனால் பணம் இல்லாததுனால நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. அதுக்கடுத்து பாலின பாகுபாடு, ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம் வர்றதுனாலே நம்மளால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. பிராந்தியவாதம், இது வந்து என்னுடைய கண்ட்ரி அப்படின்ற ஒரு ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க இல்லையா. இது ஜாதி வகுப்பு சமய பேதங்கள், இதனால் ஊழல்கள் இருந்தால் கூட நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கடுத்து அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை, இதனால் நிறைய விஷயங்கள் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றவருக்கு மக்களாட்சியுடைய பலன்களை கிடைக்க செய்ய அதிகாரம் கொடுக்கறது. அது மக்களாட்சினால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்தோட நல்லது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்மளை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிரதிநிதிகள் வந்து தங்களுடைய அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறது. நம்மக்கிட்ட வந்து ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணாமல் நேர்மையான முறையில் அவங்க வந்து நடந்துக்கிறது. மூணாவது, மக்களாட்சி முறையில் வந்து பிடிச்சிருக்கிற நிலச்சிருக்கிற சமூக தேவைகள், சமூக கொடுமைகள், இதெல்லாமே ஒழிக்கிறது. அடுத்து, மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிற பாரபட்சமற்ற திறமைமிக்க ஊடகங்களுடைய தேவையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. பொதுமக்களுடைய கருத்து வலுவாக இருக்க செய்கிறது. அதுக்கடுத்து, மக்களுடைய சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கம், இதெல்லாமே வந்து பரப்புறது. அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்றது, நம்மளுடைய நாலேஜ் நமக்கு வரணும். அதே மாதிரி நமக்கு உரிமை இருக்கிற இடத்துல நமக்கு கடமையும் இருக்குது. நம்மளுடைய கடமை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை செயல்படுத்துறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் செயல்பாடுகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. அடுத்து, வலுவான பொறுப்புமிக்க எதிர்கட்சி இருக்கிறது. அப்போது எதிர்கட்சி வலுவாக இருந்தது அப்படின்னா தப்பு பண்ண மாட்டாங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் எதிர்கட்சி கூட வலுவான முறையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லாட்சி வந்து நடத்த முடியும். இதோட இந்த பாடம் முடியுது.